லாஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம ஒரு ஃபைவ் பாக்ஸில் இருந்துட்டு நம்ம குயின் பீயை வந்துட்டு செப்பரேட் பண்ணி நம்ம பொட்டி பிரிச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து அஞ்சாவது நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்தையுமே குயின் சீல் கட்டியிருக்கோம். அதை வந்துட்டு நம்ம எல்லாம் எப்படி இருக்குது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நசுக்கி விட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அந்த ஒர்க்கு தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பாக்ஸ் நம்பர் ஒன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா குயின் சிலிங் கட்டியிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு குயின் செல். நம்ம வந்துட்டு அன்றைக்கி பாக்ஸ் பிரித்தோம் இல்லையா, ராணி தேனி எடுத்து வேறு பாக்ஸ் வச்சதுனால இந்த கூட்டுக்கான ராணி இல்லாதனால இந்த வேலைக்கார தேனிக்கெல்லாம் சேர்ந்து இங்கே கட்டியிருக்கு. இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம இந்த மூணுலையுமே செக் பண்ணிவிட்டு எது வந்து நல்லா ஹெல்த்தியாக பெருசாக இருக்கோ அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இது வந்துட்டு செகண்ட் ஃப்ரேம். இதுலேயே வந்துட்டு கட்டியிருக்கான்னு பார்க்கணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கு. எப்பயுமே குயின்ஸில் வந்து இப்படி பாட்டமில் மட்டும் தான் கட்டும், மேலே எங்கேயுமே கட்டாதீங்களா வந்துட்டு அந்த வேலைக்கார தேனீக்கள் வந்து உருவாக்கக்கூடிய செல் தான் இது. எப்பயுமே குயின்ஸில் வந்து கீழே தான் உருவாகும். இங்கே ரெண்டு கட்டியிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மூணு கட்டியிருக்கு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே ஒன்று உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு இது செகண்ட் ஃப்ரேமில் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு மொத்தமாக மூணு ஃப்ரேம்லேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணணும். தேர்ட் ஃப்ரேம்ல பார்க்கணும். தேர்ட் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது கட்டி வச்சிருக்கு. தேர்ட் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு உருவாக்கி வச்சுருக்கு தேர்ட் ஃப்ரேமில் மட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஹெல்த்தியானதை மட்டும் விட்டுட்டு பெருசாக இருக்கிறத மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதுக்குள்ளே இருக்கிறது அந்த ராயல் ஜெல்லின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஜெல்லி வேறு அங்கேயே இருக்குது. எங்களுக்கு கொடுங்க. சாப்பிடுங்க. இதுதானே இது ஹெல்த்தி மாதிரி. க்ளோஸ் அப் இருக்காங்க. ஸோ இந்த குயின்ஸில் வந்துட்டு இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய கட்டியிருக்கு, நம்ம எல்லாமே விடக்கூடாது. பார்த்திங்கன்னா இப்போ குயின்ஸில் வந்து இதை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு.
வந்து செகண்ட் பாக்ஸ் இதுலயே வந்து குயின் சில்க் கட்டி இருக்கும் அதுல இது நல்லா ஹெல்தியா இருக்கும் அத மட்டும் விட்டு மீதில வந்து நம்ம கட் பண்ணிரணும் அதாவது ஏன் வந்து குயின் சில் நிறைய இருந்தா கட் பண்ணுங்கறாங்கனா ஒரு செல்ல மட்டும் குயின் சில் விட்டு மீதில கட் பண்ணுங்கறாங்கனா ஒரு அஞ்சு குயின் சில் இருக்கு அப்படினா அஞ்சு குயினுமே வந்து பிறந்து வெளிய வந்துச்சுனா எல்லாம் ஒவ்வொரு பக்கம் கூட்டை பிரிச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடும் அதனால தான் வந்துட்டு ஒரு குயினை விட்டுட்டு மீதி எல்லாமே வந்து ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க ஒரு வண்டி கட் பண்ணி வச்சிருச்சு எப்படி எல்லாம் இருக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிடணும் ஸோ இதுதான் வந்துட்டு குயின் செல் பெருசாக இருக்கு இல்லையா ஒன்று ரெண்டு மூணு இங்கே ஒன்று இப்போ தான் டெவலப் ஆகுது இங்கே ஒன்று அஞ்சு இங்கே ஒன்று ஆறு இருக்குது ஒரே இதில் கோம்பில் வந்துட்டு ஆறு வந்து கட்டி வச்சிருக்குது இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும் இந்த குயின் செல் எல்லாமே இதை ரிமூவ் பண்ணி எடுக்கணும் குயின் செல் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு என்ன பண்ணுறானுன்னா இது வந்து ஃபோர்த்து ஃப்ரேம் இதுலேயுமே வந்துட்டு அன்றைக்கி குயின் பி வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ இதையுமே வந்துட்டு குயின் செல் எத்தனை கட்டியிருக்கோ பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுக்கணும் இதில் குயின் செல் கட்டில் எங்கேயும் வேணும் சைடு இருக்கா இல்லையா இங்க ஒன்று இருக்கு இங்க குயின் செல் இருக்கு இங்க ஒன்று இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குயின் செல் இருக்குது இங்கே ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு உடஞ்சிட போகுது பார் சின்ன சின்னதாக கட்டி வச்சுருக்கு ஏழு குயின் செல் இருக்குது ஒரே ஃப்ரேமில் இப்போ நம்ம ரெண்டை மட்டும் விட்டுட்டு அதாவது ரெண்டுனா ஒரு ஃபுல்லாக இதானது இன்னொன்று அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறத மட்டும் விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிடணும்
ப ா த ் த ீ ங ் க ன ் ன ா குயின் செல் சும்மா எக்கச்சக்கமா கட்டி வச்சிருக்கு 1 2 3 4 4 இந்தல திருப்புனா இங்க ஒரு 4 இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி எனக்கு கொஞ்சம் கிராஸ் ஆகாது இது என்ன இப்படி சார்ஜ் போற மாதிரி என்ன காமிச்சிரலாம் சார்ஜ் இப்போ ஒரே ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குயின் செல் கட்டி இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 9 குயின் செல் கட்டி இருக்கு ஒரே ஃப்ரேம்ல மட்டும் இப்போ ரெண்டை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணனும்ส่วนอีกด้านอ่าควีนเซลล์ส์อ่ะเดี๋ยวรีมูฟกันนู้นอีดูคุณล่ะนั่นรอยล์เจลลิ่งอีกรูนู้นอยู่สเปเชียลล่ะนั่นรูนู้นด้านนั่นรานีเทนิกล์คูร์ตุวอลัตตัวงั้นนั่นเวลิกาเทนิกล์สวัสดีครับรอยล์จิลลี่ทุกคนควินซ์ลีรูมูปนี้ใช அது முப்பத்து மூணு அது முப்பத்து மூணு அந்த பிரேம்ல அதுல எனக்கு
கம்மி தெரியல இருந்து தன்ன நினைக்கிறேன் இந்த தட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா குயின்சில் தான். நம்ம லாஸ்ட் ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு குயின்சில் செப்பரேட் பண்ணியிருந்தோம். இப்போ எல்லா ஃப்ரேம்லேயுமே வந்துட்டு அந்தந்த கூட்டில் குயின்சில் பில்ட் பண்ணியிருந்தது. எக்ஸ்ட்ரா இந்த எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ராயல் ஜெல்லும் இருக்கும்.